17வது இந்தியன் பிரீமியர் லீக் போட்டிகள் வரும் மார்ச் 22ஆம் தேதி சென்னையில் கோலாகலமாக தொடங்க உள்ளது. இதில் முதல் போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியும் பெங்களூரு ராயல் சேலஞ்சர்ஸ் அணியும் மோத உள்ளது. இந்நிலையில் பெங்களூரு ராயல் சேலஞ்சர்ஸ் அணி வீரர்கள் விமானம் மூலம் தற்போது சென்னை வந்தடைந்தனர். பின்னர் விமான நிலையத்தில் சொகுசு பேருந்து மூலம் சென்னை நகரில் உள்ள உணவகத்திற்கு புறப்பட்டுச் சென்றனர். நாகர்கோயில் மீனாட்சி கார்டன் பகுதியில் ஆளில்லாத இரு வீடுகளிலும் நள்ளிரவில் மர்ம நபர்கள் புகுந்து வீட்டின் பூட்டை உடைத்து 20 பவுன் நகை மற்றும் பணத்தை கொள்ளையடித்துச் சென்றுள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் மாநகராட்சிக்குட்பட்ட மீனாட்சி கார்டன் பகுதியில் நேற்று நள்ளிரவு ஆளில்லாத இரு வீடுகளில் தொடர் கொள்ளை நடந்துள்ளதாக அப்பகுதி மக்கள் கோட்டார் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். அதன் பெயரில் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து சோதனை செய்தனர். இதில் கணேஷ் என்பவர் தனது வீட்டை பூட்டிவிட்டு திருவனந்தபுரத்தில் உள்ள தனது மகன் வீட்டிற்கு சென்றுள்ளார். இதனை பயன்படுத்தி மர்ம நபர்கள் நள்ளிரவு வீட்டின் கதவை உடைத்து 15 பவுன் நகை மற்றும் வெள்ளிப் பொருட்கள், 10,000 ரூபாய் ரொக்கம் ஆகியவற்றை திருடிச் சென்றுள்ளனர். அதேபோல் அடுத்த தெருவான அழகம்பால் கார்டனில் ஆளில்லாத வீட்டில் 5 பவுன் நகையை திருடிச் சென்றுள்ளது தெரியவந்தது. இதுகுறித்த சிசிடிவி காட்சிகளை போலீசார் கைப்பற்றியும் கைரேகை நிபுணர்களை கொண்டு சோதனை செய்து விசாரணை நடத்தி மர்ம நபர்களை தேடி வருகின்றனர். அறந்தாங்கி அருகே கடையாத்துப்பட்டி கிராமத்தில் கோயில் திருவிழாவை முன்னிட்டு 16ஆம் ஆண்டு மாட்டு வண்டி இயல்கை பந்தயம் நடைபெற்றது. புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே கடையாத்துப்பட்டி கிராமத்தில் உள்ள ஸ்ரீ அரியாயக்கியம்மன் ஆலய 36வது ஆண்டு விழா மது எடுப்பு திருவிழாவை முன்னிட்டு 16ஆம் ஆண்டு மாட்டு வண்டி இயல்கை பந்தயம் நடைபெற்றது. இந்த போட்டியில் மதுரை, திருச்சி, தஞ்சாவூர், புதுக்கோட்டை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து கொண்டுவரப்பட்ட மாடுகள் போட்டியில் கலந்து கொண்டன. மேலும் போட்டியில் வெற்றி பெற்ற ஒவ்வொரு பிரிவுகளிலும் முதல் 3 இடங்களை பிடித்த மாட்டின் உரிமையாளர்களுக்கு மொத்தம் 1,17,000 ரொக்க பரிசு கோப்பைகளும் வழங்கப்பட்டது. ராஜபாளையம் அருகே தேர்தல் பறக்கும் படையினர் நடத்திய சோதனையில் உரிய ஆவணங்களின்றி லாரியில் கொண்டுவரப்பட்ட 2,080 கிலோ அரிசி பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே தலவாய்புரம் காமராஜர் நகரில் தேர்தல் பறக்கும் படை அலுவலர் மாரியப்பன் தலைமையிலான குழுவினர்கள் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அவ்வழியாக வந்த லாரியை தடுத்து நிறுத்தி சோதனை செய்ததில் எந்தவொரு ஆவணமும் இன்றி லாரியில் 26 கிலோ எடை கொண்ட 80 அரிசி மூட்டைகள் இருப்பது தெரியவந்தது. இதையடுத்து லாரியில் இருந்த அரிசி மூட்டைகளை கைப்பற்றிய தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் வட்டாட்சியர் பாண்டியராஜனிடம் ஒப்படைத்தனர். மாக்கனூர் பகுதியில் 2 லட்சம் மதிப்பிலான 68 பாக்ஸ் வெளி மாநில மது பாக்கெட்டுகளை போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர். திருப்பத்தூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆல்ஃபர்ட் ஜானுக்கு வெளி மாநில மது பாக்கெட்டுகளை கடத்தப்படுவதாக தகவல் கிடைத்ததை அடுத்து ஜோலார்பேட்டை போலீசார் மாக்கனூர் பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர். அப்போது அந்த வழியாக அதிவேகமாக வந்த காரை தடுத்து நிறுத்தி சோதனை செய்ததில் ரூபாய் 2 லட்சம் மதிப்பிலான 68 பாக்ஸ் அளவிலான வெளி மாநில மது பாக்கெட்கள் இருந்தது தெரியவந்தது. இதையடுத்து கார் மற்றும் வெளி மாநில மது பாக்கெட்கள் அடங்கிய 68 பாக்ஸ்களையும் பறிமுதல் செய்து ஜோலார்பேட்டை காவல் நிலையத்திற்கு கொண்டு சென்றனர். மேலும் இந்த கடத்தல் சம்பவத்தில் ஈடுபட்ட பாரதிதாசன் நகர் பகுதியைச் சேர்ந்த ரகுமகன் முனியப்பன் என்பவரை ஜோலார்பேட்டை போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.